அன்பார்ந்த மாணவர்களே, அன்பார்ந்த மாணவர்களே, இப்ப செவன்த் கொஸ்டின் பாருங்க. டேன் இன்வர்ஸ் எக்ஸ் பிளஸ் டேன் இன்வர்ஸ் டூ எக்ஸ் பை ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் த்ரீ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஒன் மைனஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. இங்கே கண்டிஷன் என்னென்னா மாடுலஸ் எக்ஸ் வந்து லெஸ் தேன் ஒன் பை ரூட் த்ரீ அப்படிங்கிறது. அதுக்கு ஏன் அந்த கண்டிஷனுக்கு தான் நான் அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து டேன் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆர் டூ எக்ஸ் பை ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஆஸ் யூஸ்வலாக அந்த நம்ம டேன் இன்வர்ஸுக்கான ஃபார்முலா தான், எக்ஸுக்கு பதிலாக எக்ஸாக இருக்குது, ஒய்க்கு பதிலாக டூ எக்ஸ் பை ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ அதை கிளப் பண்ணிங்கன்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை ஒன் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய், ஒய் வர இடத்துல டூ எக்ஸ் பை ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ எல்சிஎம் எடுங்க, ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் தான் எல்சிஎம் ரெண்டு பக்கமும். இங்கே மேலே வந்து எக்ஸால் பெருக்கணும், எக்ஸ் இன்ட்டு ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ். அதே மாதிரி இங்கே வந்து ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மேலே வந்துடும், மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டூ எக்ஸ். புரியுதா? அது ரெண்டையும் நீங்கள் பெருக்கணும், எக்ஸ் இன்ட்டு டூ எக்ஸ். அதை பெருக்கினீங்கன்னா டூ எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடும். சரியா? இப்போ இந்த ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டு பக்கம் அடிச்சிருங்க. இப்போ எக்ஸ் இன்ட்டு ஒன்று பெருக்கலாம் எக்ஸு, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பெருக்கலாம் மைனஸ் எக்ஸ் கியூப் ப்ளஸ் டூ எக்ஸ். இப்போ எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸை கூட்டினா த்ரீ எக்ஸ் ஆகிடும். ஸோ த்ரீ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கியூப், த்ரீ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கியூப். கீழே வந்து ஒன்று மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் இப்போ கூட்டினீங்கன்னா மைனஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர். அப்போ வேண்டிய ரிசல்ட் வந்துருச்சு. எதுக்காக மாடுலஸ் எக்ஸ் லெஸ் தன் ஒன் பை ரூட் த்ரீ கொடுத்துருக்குன்னா, எக்ஸ் ஸ்கொயர் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன்றுன்னு வச்சிங்கன்னா என்னாகும் உங்களுக்கு? இப்போ வந்து த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன்று அப்படின்னு வைக்கும் பொழுது என்ன ஆகும்னா, அந்த இடம் வந்து ஜீரோ ஆகிடும். நான் சொல்கிறேன், த்ரீ எக்ஸ் ஸ்கொயர், த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன்று அப்படின்னு போட்டிங்கன்னா ஒன் மைனஸ் ஒன்று இந்த இடம் ஜீரோ ஆகிடும். புரியுதா? டேன் இன்வர்ஸ் ஆஃப் எனி திங் பை ஜீரோ வந்து மீனிங்லெஸ், இன்ஃபினிட்டி வரும், அதுக்கு மீனிங் கிடையாது. அதனால தான் இந்த அதுலேருந்து என்ன ஆகும்னா, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன் பை த்ரீ ஆகும், அதுலேருந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை ரூட் த்ரீ ஆகிடும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக ஒன் பை ரூட் த்ரீ போடக்கூடாது, அதனால தான் அதை விட கம்மியாக இருக்குது. அது மாடுலஸ் எக்ஸ் லெஸ் தென் ஒன் பை ரூட் த்ரீ அப்படிங்கிறத நோட் பண்ணக்கூடியது. புரிஞ்சுதா? சரி, அவ்வளோதான்ப்பா, காப்பி பண்ணிக்கோங்க.